ஹாய் ஹலோ வணக்கம் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு நாற்பத்தி நான்காவது நாள் சற்று முன்தான் வந்துட்டு மூணாவது பிரமோ போட்டிருக்காங்க இந்த மூணாவது பிரமவில நம்ம அண்ணாச்சி வந்துட்டு பயங்கரமாக மொக்கை வாங்கியிருக்காரு அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது ஆக்சுவலாக யாருக்கும் யாருக்கும் பிரச்சனைன்னு தெரில ஆனால் பாவனைக்கும் வேற யாருக்கும் பிரச்சனை ஸோ இதில் வந்துட்டு அண்ணாச்சி வந்துட்டு என்ன பண்ணுறாருனா தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்க பாவனை இசைவாணி அபினை இவங்க மூணு பேர்கிட்ட போயிட்டு நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு பார்க்கறேன் இந்த பிரச்சனை வேண்டான்னு பார்க்குறேன் அதுதான் நான் உங்ககிட்டயும் சொல்கிறேன் கிட்டேயும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அண்ணாச்சி பேசிகிட்டு இருக்காங்க பாவனி வழக்கம் போல் வந்துட்டு ரொம்ப பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு அவர் பேசுறது அப்படியே தெரியுது அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க அந்த அவரு அப்படின்றது யாருன்னு தெரில ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் அந்த இடத்துல போடணும் சரி ஒரு வழியாக அந்த நாலு பேருமே அப்படியே பேசிக்கினே உள்ளே வராங்க ஆஹா ஏதோ ஒரு பிரச்சனையை வந்துட்டு பேச போகிறாங்க பிரச்சனை பெருசாக போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா அபினய் என்ன சொல்கிறாரு வரும்போது அண்ணாச்சி எங்களுக்கும் வந்துட்டு பிரச்சனையை பேசாங்கணுன்ற எண்ணம் கிடையாது அண்ணாச்சி அவர் நாங்கள் சொல்கிறத வந்துட்டு காது கொடுத்து கேட்டால் போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அபினய் வந்துட்டு சொல்கிறாரு இல்லை, நானும் தான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி இல்லை அண்ணாச்சி உங்கள் அட்வைஸ் வேணா சொல்றத காது கொடுத்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி அப்போ நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டீங்களா அப்போ நான் சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அபிநய்கிட்டு அண்ணாச்சி சொல்கிறாரு ஏன்ப்பா ஏதோ ஒரு பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்கு தான் உள்ளே வந்தீங்க இப்போ அதையே வந்துட்டு ஒரு பிரச்சனை ஆக்கிடுவீங்க போல் அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரமோ இருக்குது அண்ணாச்சி வந்துட்டு அபிநய்கிட்ட சமையாக வந்துட்டு மொக்க வாங்கியிருக்காரு ஸோ அபிநய வந்துட்டு என்னன்னு தெரில திடீர்னு வந்துட்டு பயங்கரமாக கலக்கு கலக்குன்னு கலக்கி வந்துட்டுருக்காரு நெருப்பு பேசினா அவர்கிட்ட எடுத்து பேசுறாரு அண்ணாச்சி எல்லாருமே மட்டன் தட்டுறதை கரெக்டாக சொல்கிறாரு அண்ணாச்சியே வந்துட்டு லைட்டாக அப்படியே இவர் மட்டன் தட்டுறாரு ஸோ அபிநய் வந்துட்டு பயங்கர பங்கமாக பண்ணிட்டு இருக்காரு ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத எபிசோடை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த பொங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்